அனைத்து பகுதி மக்களும் கட்சியுடைய மாநில குழு சார்பாக என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 77வது சுதந்திர நாளான இன்று நாடு முழுவதும் மக்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் சாதி மத இன வேறுபாடுகளை களைந்து வேறுபாடுகளை கடந்து கண்ணீரும் செந்நீரும் சிந்தி போராடிய காரணத்தினால் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. கவிஞர் பாரதியார் அழகாக சொன்னார், செப்பு மொழி 18 ஆள் சிந்தனை 1 ஆள் என்று பாரதியருடைய கூற்றுக்கிணங்க சாதியை கடந்து மதங்களை கடந்து இனங்களை கடந்து ஒன்றுபட்டு போராடிய அந்த பின்னணியில் தான் இந்திய அரசியல் சட்டம் உருவாகிற போது அரசியல் சட்டத்தினுடைய விழுமியங்களாக மதச்சார்பின்மை, ஜனநாயகம், கூட்டாட்சி, சுயசார்பு பொருளாதார கொள்கை என்ற அந்த விழுமியங்களை உள்ளடக்கியதாக அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டது. ஆனால் கடந்த 10 காலம் மத்தியில் ஆட்சி இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி, மத்தியில் ஆட்சி இருக்கக்கூடிய மோடி ஆட்சி அரசியல் சட்டத்தினுடைய விழுமங்களையெல்லாம் தகர்த்து ஒரே நாடு ஒரே கட்சி ஒரே மதம் என்று ஒரு இந்துத்துவ நாடாக மாற்றுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் சட்டம் என்பது கூட்டாட்சி கொள்கை உட்பட்ட சட்டமாக இருந்தால் கூட ஒன்றிய அரசாங்கம் மாநிலங்களுக்கு மாநில உரிமைகளை பறித்து வருகிறது. குறிப்பாக கல்வி என்பது பொதுப்பட்டியில் இருக்கிறது. மத்திய அரசும் சட்டமியற்றலாம், மாநில அரசுகளும் சட்டமியற்றலாம். இங்கு இருக்கக்கூடிய அந்த கல்வி பிரச்சனையில் தற்போது கடந்த தொடர்ந்து பல ஆண்டு காலமாக பிளஸ் டூ மதிப்பெண்களை அடிப்படையாக வைத்துதான் மருத்துவக் கல்லூரிகளுக்கு மாணவர்கள் சேர்க்கப்பட்டு வந்தார்கள். ஆனால் திடீரென்று மோடி தலைமையிலான ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் நீட் என்ற தேர்வை புகுத்தி தமிழகத்திலே தொடர்ந்து பல ஆண்டு காலமாக இளைய இளம் மாணவர்கள் எதிர்கால தலைமுறை சார்ந்த பல பேர் நீட் தேர்விலே அவர்கள் தோல்வி அடைகிற போது அவர்கள் ஃபெயில் ஆகிற போது அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தற்கொலை ஒரு தீர்வல் என்றால் கூட இத்தகைய நிலைமையை மத்திய அரசாங்கம் புரிந்து கொள்ளக்கூடாதா? மத்திய அரசாங்கத்துக்கு புரியாதா? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளையும் சார்பில் ஏகமனதாக சட்டத்தை நிறைவேற்றி நீட்டுக்கு தமிழகத்திற்கு விதிவிலக்கு வேண்டும் என்று அந்த நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதா என்பது அங்கே ஜனாதிபதி கையெழுத்துக்கு காத்திருக்கிறது. ஆனால் இங்கு தொடர்ந்து தற்கொலை என்பது தொடர்கதியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகரத்தில் குறும்பேட்டை பகுதியில் நீட் தேர்விலே போதிய மதிப்பெண்கள் பெறாத காரணத்தினால் லட்ச லட்சமாக கொடுத்து தனியார் கல்லூரியில் சேர முடியாது என்று மனமுடிந்து ஜெகதீஸ்வரன் என்ற மாணவன் தற்கொலை செய்து கொண்டான். அதை அறிந்த அவருடைய தந்தையும் தற்கொலை செய்து கொண்டார். அந்த தற்கொலை செய்து கொண்டவர்களை பார்ப்பதற்காக அஞ்சலி செலுத்துவதற்காக சென்ற ஜெகதீஸ்வரனுடைய கல்லூரி மாணவன் அங்கே உணர்ச்சி வசப்பட்டு அழுது கொண்டே கொடுத்த பேட்டி என்பது இன்று வைரலாக ஓடி வருகிற மாணவன் என்ன சொல்லுகிறார், நான் வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்தவரும் 25 லட்சம் கொடுத்த காரணத்தினால் நான் தனியார் மருத்துவமனையில் சேர முடிந்தது. ஆனால் என்னுடைய நண்பன் ஜெகதீஸ்வரன் என்னை விட நன்றாக படிப்பவன், அதிகமாக மார்க் எடுத்திருக்கிறான், ஆனால் பணம் இல்லாத காரணத்தினால் அவனால் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியவில்லை என்று அங்கே பேட்டி கொடுக்கின்ற போது அந்த மாணவன் சொல்லுகிறான், இங்கே நீட் தேர்வு என்பதால் தான் மருத்துவக் கல்லூரியுடைய தரம் உயரும் என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக அந்த மதிப்பெண்கள் அடிப்படையாக வைத்து மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்து தமிழகத்தில் டாக்டராக வந்திருக்காங்களே அவங்க டுபா கூறா? இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மருத்துவ மையமாக ஒரு மெடிக்கல் சென்டராக சென்னை திகழ்கிறதே, இதெல்லாம் டுபா கூறுகளா? மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நீட் என்ற தேர்வை புகுத்தி கல்வியை தனியார் மயமாக்கிய அந்த கொடுமைக்கு மேலாக கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே சுதந்திர விழா கொண்டாடுகிற போது அரசியல் விழுமங்களாக இருக்கக்கூடிய கூட்டாட்சிக்காக ஜனநாயகத்திற்காக மதச்சார்பு தன்மைக்காக சுயசார்பு பொருளாதார கொள்கைக்காக போராடுவது என்பதுதான் நான் சுதந்திர போராட்டங்கள் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலியாக சொல்லி சுதந்திர விழாவிலே சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.